ரப்பு என்பதை அன்புள்ள சகோதரர்களே, ரப்பு என்றால் சிலர் இறைவன் என்று மொழிபெயர்ப்பார்கள். ரப்பு என்ற பழைய தர்ஜமாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இறைவன் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். பொதுவாக அல்லாஹுக்கு இறைவன் என்று சொல்வது பொருத்தமில்லை என்பதை நம்முடைய எல்லோருக்கும் அறிமுகமான மரியாதையைச் சேர்ந்த ஷேக் முஸ்தபா மௌலானா ரஹிமஹுல்லா அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டு வந்தார்கள். அதனால் சவுதியிலிருந்து வெளியிடப்பட்ட தர்ஜமத்துல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவருடைய வற்புறுத்தலின் பேரில் அங்கே இறைவன் என்ற சொல் இடம்பெற்றிருக்காது. தர்ஜமாவில் சவுதி அரேபியாவில் வெளியிடப்படும் ஹஜ் உம்ரா போற நேரம் கிடைக்கும், சில நேரம் இங்கேயும் கிடைக்கக்கூடிய அந்த சவுதி தர்ஜமாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் இறைவன் என்கிற சொல் இருக்காது. ஏனென்றால் ஷேக் அவர்களுடைய முயற்சியினால் அது முழுக்க நீக்கப்பட்டது. ஏனென்றால் இறைவன் என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவன் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. தமிழிலே இறைவன் என்கிற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவன் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் அல்ல, அது அத்வைதம். எங்கும் நிறைந்தவன் என்பது அத்வைதம், வஹ்தத்துல் வுஜூதை துணைக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். எனவே அவர்கள் இந்த இடத்துல ரப் என்பது ரட்சகன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இங்கிலீஷில் நீங்க பார்த்தா லோர்ட் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள் ரப் என்பதை. ஆனால் ரப் என்று சொல்லி இருக்கிறது அது ஆழமான பல அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல்லாகும். அதற்கு நம்ம உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது ரப் என்றால் படைத்தவன் என்கிற அர்த்தம் இருக்கிறது, நிர்வகிக்கக்கூடியவன் என்கிற அர்த்தம் இருக்கிறது, உணவு வழங்கக்கூடியவன் என்கிற அர்த்தம். எல்லா அர்த்தங்களையும் ஒன்று சேர்த்த ஒரு ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல் தான் ரப் என்பது. இதிலிருந்து தான் தௌஹீதை மூன்றாக பிரிப்பார்கள் உலமாக்கள். என்னென்ன தௌஹீத்? தௌஹீத் ருபூபியா, முதலாவது தௌஹீத் தௌஹீது ருபூபியா, இரண்டாவது வகை தௌஹீதுல் உலூஹியா, மூன்றாவது தௌஹீத் தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத். அதாவது தௌஹீத ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி உலமாக்கள் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வழிமுறையாகும். இதில் தௌஹீது ருபூபியா என்பது ரப்பிலிருந்து வந்தது. தௌஹீது ருபூபியா என்றால் சரியான சிம்பிளாக புரிந்து கொள்வது எப்படி என்று கேட்டால், அல்லாஹுடைய செயல்களை கொண்டு அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அல்லாஹுடைய செயல்களை வைத்து அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. படைப்பதில் அவன் தனித்தவன், நிர்வகிப்பதில் அவன் தனித்தவன், உணவு வழங்குவதில் அவன் தனித்தவன், உயிர்ப்பிப்பதில் அவன் தனித்தவன், மரணிக்க செய்வதில் அவன் தனித்தவன். இதுதான் தௌஹீது ருபூபியா என்பது. உலூஹியா என்றால் படைப்பாளர்களின், மனிதர்களின் செயல்களை வைத்து அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது. அப்போ வணங்குவதில் அல்லாஹ் ஒருவனே வணங்குவது, துவா கேட்டால் அல்லாஹ் ஒருவனிடம் துவா கேட்பது, நேர்ச்சி செய்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக நேர்ச்சி செய்வது. இப்போ தௌஹீது ருபூபியா என்றால் அல்லாஹ் தான் ரப்பு என்பதை பிரகடனப்படுத்துவதுதான் தௌஹீது ருபூபியாவாகும். இப்போ ரப் என்கிற சொல்லுக்கு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதும் போதும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போதும் அந்த ரப் என்கிற வார்த்தை வரும்போது அது ஒரு ஆழமான கருத்தை தரக்கூடிய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிலே வெறுமனே ரட்சகன் என்ற அந்த மேலோட்டமான அர்த்தம் மாத்திரம் இல்லை. இங்கே